கிறிஸ்து அனுதினம் ஆசிர்வதிக்கப்பட்டு அன்பு செய்யப்படுபவர்களே இந்த விவிலிய குடும்பம் என்ற தொடர் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தவும் அடைகின்றேன் இன்று நாம் காணவிருக்கின்ற குடும்பம் அழிவு சாவு போன்ற இன்னல்களுக்கு மத்தியிலும் கடவுளின் திட்டத்திலிருந்து ஒருபோதும் விலகி செல்லாமல் கடவுளின் அன்பிலே நிலைத்திருந்த புனிதபதி ஆகிய ரூத்தின் குடும்பம் யூதையாவில் உள்ள பெத்லகே மூரை சார்ந்த எலிமலைக்கு தனது மனைவியான நகோமி மற்றும் புதல்வர்களான மக்லோன் கிலியோன் ஆகியோருடன் மோவாபு நாட்டிற்கே கடந்து செல்கின்றார் பெத்திலே கேமில் பஞ்சம் காரணமாக மோவாபு நாட்டிலே அவர் குடியேறுகின்றார் அங்கு வைத்து அவர் இறந்து விடுகின்றார் கணவனை இழந்து பிள்ளைகளோடு அனாதையாக விடப்பட்ட இந்த நகோமி தனது பிள்ளைகளுக்கு மோவாபு நாட்டை சார்ந்த ஒர்பா ரூத்து என்ற பெண்களை மனமுடித்து வைக்கின்றார் திருமணமாகின குறுகிய காலகட்டத்திலே இந்த இரண்டு புதல்வர்களும் இறந்து போகின்றார்கள் பாருங்கள் அன்பானவர்களை கணவனையும் மகன்களையும் இழந்து அனாதையாக தவிக்கின்ற நகோமி ஒரு பக்கம் திருமணமான குறுகிய காலகட்டத்திலே தங்களுடைய கணவன்களை இழந்து பெண்களாக இருக்கின்ற இதோ இந்த மருமக்கள் இன்னொரு பக்கம் ஆனால் இப்படி இருந்தும் கூட அவர்கள் கடவுளே எங்களுக்கு இந்த துக்கத்தை தந்துவிட்டீரே என்று கடவுளை பழிக்கவோ கடவுளின் அன்பிலிருந்து விலகவோ இல்லை மாறாக இந்த துக்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் நகோமி தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வர எண்ணுகின்றார் அப்போது நகோமி தன்னுடைய மருமக்களிடம் போய் இவ்வாறாக கூறுகின்றார் நீங்கள் போய் உங்களுக்கென்று தனியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்னுடன் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை என்று கூறுகின்றாள் அப்போது ரூத்து இவ்வாறாக நகோமியிடம் கூறுகின்றார் நீர் எங்கே சென்றாலும் நானும் அங்கே வருவேன் உம்முடைய வீடே என் வீடு உம்முடைய இனமே என் இனம் என்று கூறுகின்றார் அன்பானவர்களை குடும்ப வாழ்வில் ரூத்துக்கிருந்த அர்ப்பணத்தை இதன் வழியாய் நாம் அறிய முடியும் தன்னுடைய குடும்பத்திற்கு சென்று தன்னுடைய சொந்த தாய் வீட்டிற்கு சென்று அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாமல் குடும்பம் வழியாக குடும்பம் என்னும் அந்த அடையாளம் வழியாக தான் ஏற்கொண்ட தான் ஏற்றுக்கொண்ட அந்த ஒப்பந்தத்தையும் அதில் முழு அர்ப்பணத்தை அவள் காட்டுகின்றாள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் தேவையான மிகப்பெரிய பெரிய பண்புதான் இந்த அர்ப்பணம் குடும்ப வாழ்வு செழித்தோங்க வேண்டுமா குடும்ப வாழ்வில் ஒவ்வொரு கணவனுக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும் இத்தகைய அர்ப்பணம் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் கணவனை கைவிட மாட்டேன் என்று மனைவிக்கு ஒரு அர்ப்பணம் வேண்டும் என்ன நடந்தாலும் என்னுடைய மனைவியை நான் கைவிட மாட்டேன் என்று கணவனுக்கு அந்த அர்ப்பணம் இருத்தல் வேண்டும் இன்று சிறு பிரச்சனை ஏற்படும் ஏற்படுவதற்கு முன்னாலே விவாகரத்திற்கு சென்று குடும்பங்கள் பிரிந்து செல்கின்ற போது இந்த நகோ இந்த இந்த அர்ப்பண வாழ்வு நமக்கு ஒரு சவாலாகவும் எடுத்துக்காட்டாகவுமே இருக்கின்றது ஆக ரூத்துனுடைய குடும்ப வாழ்வு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு பாடம் என்பது குடும்ப வாழ்வில் அர்ப்பணம் இருத்தல் வேண்டும் அத்தகைய அர்ப்பணம் ஒவ்வொரு குடும்ப வாழ்விலும் செலுத்தோங்க நாம் ஜெபிப்போம் அதற்காக நாம் மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமாம்